ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுபி ரெசிபிஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனை பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் வச்சு சூப்பரான வந்து வடை போட போகிறோம். வெஜிடபிள் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா சூப்பராக வந்து சாப்பிட்ருவாங்க. இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைம்லாம் ஆகாது, வெறும் 15 மினிட்ஸ் தான். டக்குன்னு வந்து செஞ்சு முடிச்சிடலாம். டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுபி ரெசிபிஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வந்து ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெஜிடபிள் வடை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பாத்திரம் எடுத்துக்கிறேன். பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து முட்டைக்கோஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வந்து துருவின மாதிரி நல்லா பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ், கேரட்டு, இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கையும் வந்து சீவி வச்சுருக்கேன். சீவிட்டு பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து அப்படியே வந்து புழிஞ்சு விட்டுறலாம் உருளைக்கிழங்குல இருக்கிறது. ஏன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி இருக்கும் உருளைக்கிழங்குலாம். அதனால் நல்லா வடிச்சு விட்டுட்டு இப்போ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா துருவி வந்து சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கின வெள்ளைப்பொடி, சீச்சின்னு விஞ்சி, எல்லாமே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து இருக்கும். அதே வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து நல்லா தட்டி எடுத்த மிளகு 1/4 ஸ்பூன் கிட்டே இருக்கும். அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து ஜீரகம். ஜீரகம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரஷ் பண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி, நம்மளும் வந்து விரும்பி சாப்பிட்லாம். அப்புறம் வந்து மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் பொடியாக நறுக்கின பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நான் பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். நான் பச்சை மிளகா வந்து சேர்க்கலை. பொடியாக நறுக்கின வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து ட்ரையாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எதுவுமே தண்ணியே வந்து இதுக்கு சேர்க்க தேவையில்லை. நம்ம வெஜிடபிளில் உள்ள தண்ணி, அப்புறம் வந்து வெங்காயத்தில் உள்ள தண்ணியே வந்து இதுக்கு போதும். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி எதுவுமே வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து சொத சொதன்னு போயிடும். அதனால் இதவே வந்து நல்லா நீங்கள் பிணைஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து ஆட் பண்ணலாம். உருளைக்கிழங்கில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை மட்டும் நம்ம வந்து வடிச்சிடணும். சீச்சிட்டு அப்படி புழிஞ்சு விட்டிங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வந்து வெளியே போயிடும். அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்படி வந்து நல்லா பிணைஞ்சிட்டே இருந்தோம்னா அது எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்படி உருட்டினா பார்த்தீங்கன்னா பிடிக்க வரணும். இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கையிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள். எல்லாமே ஒன்று சேர்ந்து வச்சு நான் தண்ணி எதுவுமே வந்து சேர்க்கலை, சேர்க்கக்கூடாது. சேர்த்தா ஒரு மாதிரி சொத சொதன் ஆயிரும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, கொஞ்சம் வந்து தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கி கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா வந்து இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு உருண்டை வந்து எடுத்துக்கிறேன். எடுத்து வந்து வடை மாதிரி வந்து தட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ வந்து நீங்கள் எடுத்து தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்ச எண்ணெயில் தான் வந்து சேர்க்கணும். அந்த இப்போ காஞ்சிருக்கு பாருங்கள், போட்ட உடனே பார்த்திங்கன்னா பபுள்ஸ் வரணும். இந்த மாதிரி காஞ்ச எண்ணெயில் தான் வந்து சேர்க்கணும். ரொம்ப வந்து காயாத எண்ணெயில் சேர்த்தோம்னா பிரிஞ்சிரும். நல்லா வந்து காஞ்ச எண்ணெயில் சேர்த்துட்டு நம்ம வந்து சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடையை சேர்த்ததுக்கப்புறம் வந்து சிம் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக வந்து நல்லா ப்ரௌனிஷாக வந்து பொரிச்சு வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ், கேரட், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கனால கொஞ்சம் வந்து டைம் ஆகும். ரொம்ப டைம் ஆகாது, வேகிறதுக்கு மட்டும்தான் வந்து டைம் எடுக்கும். சிம்மில் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஹையில் வச்சு நம்ம ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி போட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான் வந்து நம்மளுடைய வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த செட்டு வந்து போட்டுக்கிறேன். இதையும் வந்து போட்டு எடுத்துட்டோம்னா நம்மளை சூப்பரான வெஜிடபிள் வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஃபேவரட்டான வடை. இதில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் துருவி போடுற மாதிரி இருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம், ரொம்ப நீர்க்காயம் இல்லாத மாதிரி. இதை பண்ணி வச்சோம்னா டக்குன்னு காலியாகிடும். நம்ம வந்து வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி வந்து ஸ்நாக்கை பண்ணி கொடுத்தோம்னா வந்து சாப்பிட்ருவாங்க. தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம சாஸ் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுபி ரெசிபி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸை கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.